இன்றைக்கி மார்னிங் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் ரேஷன் ஜாப்க்காக சேல்ஸ்மேனுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். உள்ளே போனதும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு லைனில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டிசி, 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதை நான் அதையும் ரெண்டு காப்பி கேட்குறாங்க. நான் ஒரு காப்பி தான் வாங்குறாங்க, ஆனால் ரெண்டு ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. உள்ளே போயிட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு என்ன வந்து லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. லிஸ்ட்டு கொடுத்து நமக்கு என்ன பிளேஸ் வேணும் அப்படின்றது அவங்களே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஊர் பேர் சொன்னோம்னா இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாமா, இல்லை உங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சு ஊர் பேர் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்டர்வியூக்கு போனோம். இன்டர்வியூக்கு போனோடனே நேம் என்ன கேட்டாங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஃபார்மசி ரிலேட்டடாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் ஏன் இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால ஜாப் வந்து இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த ஜாப்னாலும் ஓகே தான், எதுக்கு கிடைச்சாலும் போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறோம், அதனால தான் இன்டர்வியூ அட்டன்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நார்கோட்டிக்ஸ் ட்ரக், அதை பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அனஜெசிக், லோக்கல் அனஜெசிக், ஜென்ரல் அனஸ்தீஷியா, அதுக்கப்புறம் வந்து பயாலஜிக்கல் டெத்து, இந்த மாதிரி ஃபைவ் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மா கம்பெனி, இது மாதிரி ஃபார்மசி ரிலேட்டடாக தான் எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சுட்டு மெடிக்கல்லே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம், அதுக்கும் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கடுத்து வந்து மூணு பேர் இருந்தாங்க, ஒரு ரெண்டு ஃபீமேல், சாரி ஒரு ஃபீமேல் ரெண்டு மேல் இருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபுல்லாகவே ஃபார்மசி ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டார், இன்னொருத்தவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் யார், ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் யார், தமிழ்நாடோட சிஎம் யார், பிரசிடெண்ட்டு இந்தியாவோட பிரசிடெண்ட் யார், தமிழ்நாடு செக்ரட்டரி யார், அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பொன்முடி, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொல்லி சொன்னேன். சிஎம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னேன். பிரசிடெண்ட் வந்து திரௌபதி முர்முதான்னு சொன்னேன். எனக்கு தமிழ்நாடு செக்ரட்டரி யாருன்னு தெரியல, ஸோ தெரியலன்னே சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது வந்து இன்னொருத்தவங்க வந்து ரேஷன் கார்டு ஜாப் அதை பற்றி கேட்டுருக்காங்க. ரேஷன் கார்டு வந்து எப்படி நியூ ரேஷன் கார்டு எங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்பிடிஎஸில் அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கேருந்து நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ சுகர் வந்து தருவாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அப்போ நீங்கள் எத்தனை கிலோ சுகர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு என்கிட்ட வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொஞ்சம் குழப்பத்தாங்க, 14.16 சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இல்லை வீட்டுக்கு ஒரு ஐஸ்க்கும் ப்ரைஸே கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஆன்சர் பண்ணேன். அப்போ நீங்கள் 14.16 சொல்லிங்க, அது எதோட விலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கெரோசினோட விலை, அப்போ கெரோசின் வந்து யார் யாருக்கு எவ்வளோட தருவீங்க, யாரும் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கெரோசின் வந்து 2 கேஸ் லைன் இருக்குது, உங்களுக்கு வந்து தரமாட்டோம். அதே வந்து ஒரு கேஸ் லைன் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 லிட்டர்ஸ் தருவாங்க, கேஸ் லைனே இல்லாதவங்களுக்கு வந்து 5 லிட்டர்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்தது என்னை பற்றி கேள்விக்கு காரணிச்சாங்க, வீட்டில் எத்தனை பேர், அப்பா என்ன பண்ணுறாங்க, அது எங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேட்டாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நம்ம எதுவும் பின் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ்லாம் பின் பண்ணி அப்படிலாம் போகல, ஜெராக்ஸ் ஒரு செட்டில் மட்டும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போனால் போதும், எக்ஸ்ட்ராவும் ஒரு ஜெராக்ஸும் கையில் வச்சுருக்கணும் அவ்வளோதான்.